அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 169 திரைப்படம் ஜெயிலர் திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய தலைமையில் நான் அங்கப்பிரதர்சனம் பண்ணியிருக்கேன். இதில் அங்கப்பிரதர்சனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த படம் ஏற்கனவே வந்து 2.0 வந்து அங்கப்பிரதர்சனம் பண்ணோம். அது வந்து உலக லெவலில் 800 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு. அந்த ரெக்கார்டை உடைக்கின்றக்காக இந்த படம் 1000 கோடி ரூபா வசூல் பண்ணுற ஒரு எண்ணத்துக்காக அங்கப்பிரதர்சனம் பண்ணியிருக்கோம். இது 169 படம்னால மிக சிறப்பாக வந்திருக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைய தினம் வந்து நாங்கள் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பண்ண போகிறோம். திரையரங்கு வாசல் முன்னால் வந்து அனைவரும் வந்து தலைவர் கட்டவுட்டுக்கு முன்னாடி இருந்து உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நாளையிலேருந்து நாங்கள் வந்து குடிக்க மாட்டோம்னு சொல்லி உறுதிமொழி அவர் முன்னிலையில் வந்து பிராந்தியை வந்து தரையில் ஊற்றி அதை உறுதிமொழியாக எடுத்துக்கிறோம். அது நாளைக்கு காலையில் அங்கே தியேட்டரில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறது. இந்த 10ஆம் தேதி படம் வெற்றி பெறுவதற்காக ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி பெறுவதற்கு இந்த திருப்பூர் பகுதியில் கோயிலத்தம்மன் கோயிலில் அங்கப்பிரதர்சனம் பண்ணி எல்லா தாய்மார்களுக்கும் இனிப்புகள், புளியோதரை, சக்கரை பொங்கல் அன்னதானம் வழங்கப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும், அவர் அண்ணன் சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் அவங்க குடும்பத்தாரும், மற்றும் நம்மளுடைய ரசிகர் பெருமக்களுடைய குடும்பத்தார்களும் நீரூடி வாழ்வதற்காக இந்த படம் வெற்றி பெறுவதற்காக அங்கப்பிரதேசம் பண்ணினார்கள். தலைவருடைய தொண்டர்கள் வந்து தன்னுடைய உச்சரிப்பை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சூப்பர் ஸ்டாரை. நம்ம வந்து அவங்க பேரதான் சொல்லணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் நினச்சிக்கிறாங்க. நீங்கள் பார்த்து எது செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். சூப்பர் ஸ்டார் வந்து எதை செஞ்சாலும் அது இல்லை கேள்வி கேளுங்க, என்னன்னு கேளுங்க. இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்குமே ஒட்டிட்டே ஒரு சர்ச்சை எழுப்பி இருக்கு. அது வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லி விஜய் ரசிகர்களை போஸ்ட் ஒட்டி அது பிரச்சனை நடக்குது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தலைவருக்கு போட்டியே கிடையாது. தலைவரே சொல்லிட்டாரு மேடையில், நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோம், நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. எல்லா பெரிய நடிகர்களுடைய படமும் ஓடணும்னு தான் அவர் சொல்லியிருக்கா தவிர, யாரையும் தாழ்த்தியோ யாரையும் உயர்த்தியோ சமநிலையில் இருக்கிறவர் யாருன்னா இந்த உலகத்திலே அரவணைக்கக்கூடியவர் யாருன்னா அது சூப்பர் ஸ்டார் தான். அது மக்களாக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளை வச்சு படம் முதலீடு பண்ணவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அந்த காலத்தில் இதுவரையும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் படம் வந்து சூப்பர் ஹிட் போயிட்டே இருக்கு. நம்மளை வச்சு படம் தயாரிப்பு பண்ணுறவரை இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து முதலாளின்னு தான் சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசரை டைரக்டரை அவங்க கொடுக்க மரியாதையை நீங்கள் அந்த நெல்சன் பேசுனதே தெரியும். எவ்வளோ கொஞ்சம் இதாக இருந்தாலும் அவர் கொடுக்க வருங்க மரியாதைகளை சார்ந்து சொல்லுவார். அவருக்கு இளைய பொருங்களை பார்த்தா தம்பின்னு சொல்லுவார், முதுமையானவங்களை பார்த்தா அப்பான்னுவார், அதை காலத்தில் கூட வயசானவங்களும் அண்ணன்னுவார். எல்லாரும் அரவணைக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் வந்து யாருக்கும் போட்டி இல்லை, அவருக்கு அவரே தான் போட்டி.